ரத்தத்தை வெளியேற்றுவதில் சிக்கல் இருக்கா, ரத்தம் வருதா, அப்ப நீங்க பெரிய ஆபத்தில் இருக்கீங்க. குடல் புற்றுநோய் அப்படின்றது பெருங்குடல் மற்றும் மலக்குடல்ல தொடங்கக்கூடிய புற்றுநோய். இது எங்க தொடங்குது அப்படின்றத பொறுத்து அந்த புற்றுநோய்க்கான பெயர் குறிப்பிடப்படுது. சில நேரங்களில் பெருங்குடல் அல்லது மலக்குடல் புற்றுநோய் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த உலகம் முழுவதுமே ஏற்படக்கூடிய பொதுவான புற்றுநோய் வகை. இந்தியாவில் இந்த புற்றுநோயால் பாதிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை வேகமாக அதிகரிச்சுட்டு இருக்கதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் அதிகமாக இருக்கதா சொல்லப்படுது. 50 வயதுக்கு மேற்பட்ட பெரியவங்களுக்கு பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுவது ரொம்பவே பொதுவானது மற்றும் அனைத்து புற்றுநோய்களையுமே 2% இருக்கு. குடல் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் மற்றும் நீங்கள் வெளியேற்றக்கூடிய மலத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடிய அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். அறிகுறிகள்: பெரும்பாலும் குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுமையான மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, மலத்தில் ரத்தம் வெளியேறுவது, சில நேரத்தில் அடிவயிற்றில் வலி, இதெல்லாமே இருக்கும். குடல் புற்றுநோயில் சில பொதுவான அறிகுறிகள் இது: 3-4 தடவை மலம் கழிக்க செல்வது, மாற்று வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியான குடல் பழக்க வழக்கங்கள் கவனிக்கப்பட வேண்டிய அறிகுறி. எப்போது பரிசோதனை செய்ய வேண்டும்? மலத்தில் இரத்தப்போக்கு, சமீபத்தில் மலச்சிக்கல், முழுமையடையாத குடல் வெளியேற்றம் மற்றும் குடல் இயக்கத்தின் தேவையை மாற்றியமைத்தல், மாற்றப்பட்ட குடல் பழக்க வழக்கம், பசியின்மை குறுதல், மலம் சுருங்குதல், இதெல்லாமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா உடனே மருத்துவர்கிட்ட பரிசோதனை பண்ணுறது நல்லது. அடிபட்சில் தொடர்ந்து வலி இருந்தாலும் மருத்துவரை அணுகணும். ஒரு நபர் நீண்ட காலமாக மலச்சிக்கலால் அவதிப்பட்டால் மலம் மற்றும் இரத்த பரிசோதனை செய்வது நல்லது. அதிகப்படியான வாயு அபாயகரமானதா? பருப்பு மற்றும் பீன்ஸ், முட்டைக்கோஸ், ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் அல்லது கார்பனேற்றப்பட்ட மனங்கள் குடிக்கிறது, லாக்டோஸ் சகிப்புத்தன்மை, உணவு சகிப்புத்தன்மை மற்றும் செலியாக் நோய், பயசம், உணர்திறன், இந்த காரணிகளால் அதிகப்படியான வாயு ஏற்படலாம். இது டிசிஸ்பீசியா என்ற தீங்குற்ற நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். இது குரோன்ஸ் மற்றும் அல்சரேட்டிவ் பெருங்குடல் அழற்சி மாதிரியான நோய் குடல் எதிர்ப்பு அல்லது எதிர்ச்சல் கொண்ட குடல் அறிகுறியாக இருக்கலாம். பெருங்குடல் புற்றுநோய்க்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். ஆரோக்கியமான நடைமுறைகள்: நொறுக்கு தின்னு சாப்பிட்றதை தவிர்க்கணும், சரியான நேரத்தில் சரியான உணவு சாப்பிடணும், நார்சத்து நிறைந்த உணவை சாப்பிடணும், பழம் காய்கறிகள் உட்கொள்ள அதிகரிக்கணும், துணிந்து உடற்பயிற்சி பண்ணது, எளிய கட்டுக்குள்ள வைக்கணும், சிகப்பெரிச்சி மற்றும் பதப்படுத்தப்பட்ட இறைச்சி நுகர்வை குறைக்கணும், புகைப்பிடித்தல், மது அருந்ததை தவிர்க்கணும். ஆரோக்கியமான உணவுகள்: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் குப்பை அல்லது ஆரோக்கியமற்ற உணவுகள் நிறைய சாப்பிட்றாங்க. ஆரோக்கியமற்ற பர்கர், பீஸா, இதாக சாப்பிட்றதுனால குடல் பிரச்சனை வரும். மோசமான சந்தர்ப்பத்தில் குடல் புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் வீட்டில் சரியாக சமைத்த உணவை சாப்பிட்றது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இதை அவாய்ட் பண்ணணும். குடல் புற்றுநோயை தவிர்க்கிறதுக்கு ஒரு நபர் ஆரோக்கியமான வாழ்க்கையை ஃபாலோ பண்ணணும். சரியான நேரத்தில் கண்டறிதல்: பெருங்குடல் புற்றுநோய் வந்து அல்சரேட்டிவ் பெருங்குடல் அலர்ஜி, குரோன்கள் போன்ற குடும்ப வரலாற்றை கொண்ட நபருக்கு 45 வயதுக்கு பிறகு மலத்தில் ரத்தம் வெளியேறுமாம். அதனால் மலத்தில் ரத்தம் வெளியேறினால் மருத்துவரிடம் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் புற்றுநோய் கண்டறியப்பட்டால் சிகிச்சை மேற்கொண்டு நீண்ட காலம் வாழலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.